வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றி சமூக ஊடகங்களில் முகப்பு படத்தை மாற்றுமாறு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய 21 பேர் கொண்ட மக்களவை கூட்டுக்குழு. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடத்தப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பேட்டி. இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் நிலவும் சூழலை கண்காணிக்க 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி, வெளிநடப்பு. இரு அவைகளும் முன்கூட்டியே ஒத்திவைப்பு. முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற தீவிர முயற்சி. கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் உரை. வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒலிம்பிக் போட்டி முடிவடைவதற்குள் தீர்ப்பு. விளையாட்டுப் போட்டிகளுக்கான தீர்ப்பாயம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 78வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றி இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர தினம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தை மீண்டும் மறக்க முடியாத மக்கள் இயக்கமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமது முகப்பு படத்தை மாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ள நரேந்திர மோடி, அனைவரும் மூவர்ண கொடியுடன் தங்களது படங்களை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மூவர்ண கொடியுடன் செல்ஃபி புகைப்படத்தை பதிவிடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மகாத்மா காந்தி தலைமையிலான வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த போராட்டத்தை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மகாத்மாவின் தலைமையின் கீழ் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்த இயக்கம் உன்னதமானதாக திகழ்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், இன்று இந்தியாவில் இருந்து ஊழல், வாரிசு அரசியல், திருப்தி படுத்தும் அரசியல் வெளியேற வேண்டும் என்று ஒரே குரலில் இந்தியா கூறுவதாக தெரிவித்துள்ளார். 1942ஆம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. துடிப்புமிக்க ஜனநாயகத்திற்கு உதாரணமாக விளங்கும் இந்தியா அதிவிரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். அப்போது கல்வித்துறை உள்ளிட்ட இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் நியூசிலாந்தின் பங்களிப்பு இருப்பதாக கூறினார். இந்தியாவின் தொன்மை வாய்ந்த திருவிழாக்களை அதன் பாரம்பரிய சுவடுடன் நியூசிலாந்தில் வாழும் இந்திய வம்சாவளியினர் கொண்டாடி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார்.
முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கௌரவித்து நியூசிலாந்து கவர்னர் ஜெனரல் டேம் சிண்டிக்ரோ சிறப்பு விருந்தளித்தார். இந்த விருந்து நிகழ்ச்சியில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் அதிவிரைவில் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஜம்முவில் இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விரைவில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். அதே சமயத்தில் இந்த தேர்தலை சீர்குலைக்க முயலும் எந்த சக்தியையும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய அவர், சீர்குலைக்கும் சக்திகளுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். விரைவில் தேர்தலை நடத்த வேண்டும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் ராஜீவ்குமார் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மாவட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மலைப்பகுதியை ஒட்டி அமைந்திருந்த வீடுகள் மண்ணில் புதையுண்டதில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வந்த ராணுவத்தினரின் சேவை முடிவுக்கு வந்ததை அடுத்து மோப்பநாய் பிரிவு உட்பட இந்திய ராணுவத்தின் படைப்பிரிவுக்கு வயநாடு மக்கள் பிரியாவிடை அளித்தனர். எனினும் தீயணைப்பு படையினர், தேசிய மீட்புப் படையினர், உள்ளூர் தன்னார்வலர்கள் ஆகியோர் புஞ்சிரி வட்டம் முண்டகை பகுதிகளில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு வயநாட்டின் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் காலை 11 மணிக்கு கண்ணூர் வரும் அவர், அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவு பாதிப்பு பகுதிகளை பார்வையிடுகிறார். இதைத் தொடர்ந்து 12:30 மணிக்கு வயநாடு பாதிப்பு பகுதிகளுக்கு நேரில் செல்லும் பிரதமர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து மீட்பு படையினரிடம் கேட்டறிவார். மறுவாழ்வு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களையும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. இன்றைய அவையில் மாநிலங்களவை தலைவர் தன்கர், சமாஜ்வாதி உறுப்பினர் ஜெயா பச்சன் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. மாநிலங்களவையில் பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர் அமளி, வார்த்தை மோதல், வெளிநடப்பு காரணமாக தேதி குறிப்பிடப்படாமல் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவையும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 12ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறவிருந்த நிலையில் முன்கூட்டியே நிறைவு பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், 136% ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடர் முடிவுற்ற பின்பு சபாநாயகர் ஓம் பிர்லாவை பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் சந்தித்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா, கர் கர் திரங்கா, ரத் கர் திரங்கா. செய்திகள் தொடர்கின்றன.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா மற்றும் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினருக்கு நாடாளுமன்றத்தில் பாராட்டு உள்ளிட்ட சில முக்கிய தேசிய செய்திகளின் தொகுப்பை காண்போம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினத்தையொட்டி நாடாளுமன்றத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 1942 ஆகஸ்ட் மாதம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் உருவாக்கப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனை நினைவுகூரும் வகையில் இன்று காலை மக்களவையில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. ஓம் சாந்தி. இதேபோன்று மாநிலங்களவையிலும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கும் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினருக்கும் மக்களவையில் வாழ்த்தும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய கூட்டுக்குழு அமைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. மேலும் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைத்து சட்டத்திருத்தம் குறித்து ஆராய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. இந்நிலையில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய கூட்டுக்குழு அமைத்து மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 21 மக்களவை மற்றும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றி வரும் இந்தியர்கள் விரைவில் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், ரஷ்ய ராணுவத்தில் 91 இந்தியர்கள் பணியாற்றி வந்ததாகவும் அவர்களில் 8 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 14 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். எஞ்சிய 69 பேர் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறிய ஜெய்சங்கர், கடந்த மாதம் ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடியிடம் ரஷ்ய ராணுவத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் இந்தியர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு தலைவர்கள் உறுதியளித்ததையும் சுட்டிக்காட்டினார். வேறு பணிக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் கூறினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவருமான மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 26 சிபிஐயால் கைது செய்யப்பட்ட சிசோடியாவின் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு தொடர்ந்து மார்ச் 9 கைது செய்தது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் தற்போது நிலவும் சூழல் குறித்து கண்காணிப்பதற்காக 5 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் எல்லை மேலாண்மை பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்த குழு பங்களாதேஷில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து அந்நாட்டு எல்லை மேலாண்மை பிரிவு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும். கிழக்கு மண்டல எல்லை பாதுகாப்பு படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் தலைமையிலான இந்த குழுவில் தெற்கு பெங்கால் எல்லை பாதுகாப்பு பிரிவு ஐஜி, திரிபுரா எல்லை பாதுகாப்பு பிரிவு ஐஜி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உயர்கல்வியை வளர்க்கும் நோக்கத்தில் பள்ளிப் படிப்பை முடித்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 3,28,000 கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவார்கள். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் பள்ளிப் படிப்பை முடிக்கும் அனைத்து மாணவ மாணவியரும் உயர்கல்வியில் சேர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கான விடுதி கட்டடம் கட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார். 2030 வாக்கில் தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும்
ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கையை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவையில் உள்ள உக்கடம் பகுதியில் 3.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு 470 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் ஏவா வேலு, பொன்முடி, முத்துசாமி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தலைநகர் தில்லியில் இந்திய ராணுவத்தினர் செங்கோட்டையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர். 21 குண்டுகள் முழங்க ராணுவ வீரர்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னையிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் முப்படைகளின் அணிவகுப்பு ஒத்திகை சென்னை தலைமைச் செயலகம் அருகே இன்று நடைபெற்றது. சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது பந்தீர்மை வழங்கவுள்ளார்கள். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு செட்டியாப்பட்டியைச் சேர்ந்தவர் மாரிக்கண்ணு சாலை விபத்தில் படுகாயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை மூளைச்சாவு அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் ஒப்புதல் படி அவரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டது. இதையடுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜமோகன் தலைமையில் மாரிக்கண்ணுவின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட விளாமுண்டி வனச்சரகத்தில் தங்கராஜ் வேட்டை தடுப்பு காவலராக பணிபுரிந்து வந்தார். இவர் சிங்கமலை வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது காட்டு யானை தாக்கி பலத்த காயமடைந்தார். இவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்த வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தங்கராஜை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே தங்கராஜ் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவாக ராஜீவ் ஜோதி யாத்ரா புதுதில்லி புறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி ராஜீவ் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார். தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக செல்லும் இந்த ஜோதி வரும் 19ஆம் தேதி தில்லியில் சோனியாகாந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டு 20ஆம் தேதி வீர்பூமியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் ஜோதி வைக்கப்படும் என தெரிவித்தார். உதகையில் பழங்குடி மக்களின் சர்வதேச தின விழாவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். உதகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பழங்குடியினருக்கென 50 படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம், கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உள்ளிட்ட 11 நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் சவுந்தர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும் நடைபெற்ற வழக்குகள், முடிக்கப்பட்ட வழக்குகள் குறித்து ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின்போது நீதிபதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் உடனிருந்தனர்.
தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புத்தக பிரியர்கள் மற்றும் புத்தகங்கள் படிப்பதன் முக்கியத்துவம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மக்களின் மனதில் ஆர்வத்தை உருவாக்கவும் வாசிப்பின் நன்மையை கொண்டு சேர்க்கவும் தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் நாகரீகம், கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உள்ளிட்டவை புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இதனை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் எழுத்தாளர் அரந்தை மணியன். புத்தகங்கள் படிக்கிறது முக்கியத்துவம் என்ன? தேசிய புத்தகங்கள் ஆர்வலர் தினம் எதனால கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டின் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, மக்களின் வாழ்க்கை முறை, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதை தவிர கற்பனையான பல கதைகள், நமக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு புஸ்தகம் படிப்பது தான் மிகவும் உதவி செய்யும். இப்போது நான் இருந்து கிட்டத்தட்ட 30 நூல்கள் எழுதியிருக்கிறேன் என்றால், புஸ்தக வாசிப்பில் எனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகத்தான் என்னால் ஒரு எழுத்தாளனாக உருவாக முடிந்தது. ஒவ்வொரு இளைஞரும் இளைஞியும் நூலை படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதை தூண்டும் விதமாகத்தான் இந்த தேசிய புத்தக ஆர்வலர் தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தகங்கள் இணையதளம் போல் அல்லாமல் ஆழமான மற்றும் நுணுக்கமான செய்திகளை தருகின்றனர். சார், இன்றைய தலைமுறை இளைஞர்களை புத்தகம் படிக்க ஊக்குவிப்பது எப்படி? நூல்களை வாசிக்கும் பழக்கம் மிகவும் குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கள் தலைமுறையில் சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஏராளமான நூல்களை நாங்கள் படிக்க தொடங்கினோம், படித்து கொண்டிருந்தோம், இப்போதும் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போதைய இளைய சமுதாயம் நூல்கள் வாசிப்பதில் அவ்வளோ அக்கறை காட்டுவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இணையத்தில் போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் உடனே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில் இணையத்திலிருந்து புள்ளி விவரங்கள், டேட்டான்னு சொல்கிறோமே, அது மாதிரி மேலோட்டமான விவரங்கள் மட்டும்தான் இணையத்தில் கிடைக்கும். நுணுக்கமான ஆழமான செய்திகளையும் கருத்துக்களையும் கலாச்சார செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூல்களை படிப்பது ஒன்றுதான் ஒரே வழி. புத்தகங்கள் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்லாமல் புதிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் அரந்தை மணியன். இளைஞர்கள் படிக்கக்கூடிய சில முக்கியமான புத்தகங்கள் மற்றும் நாவல்களை கொஞ்சம் பரிந்துரைங்க சார். அண்மை காலத்தில் பார்த்தால் இஸ்ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், நாஞ்சில் நாடன் போன்ற அருமையான எழுத்தாளர்களின் நூல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை படிக்கும்போது நமக்கு எழுத்தின் தன்மை எப்படி மாறி இருக்கிறது, புதுமைப்பித்தன் காலத்திலிருந்து இன்று நாஞ்சில் நாடன் காலம் வரை எழுத்தின் தன்மை, அதனுடைய நடை, உரையாடல்களின் போக்கெல்லாம் எப்படி மாறி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவர்கள் சொல்லக்கூடிய புதிய புதிய கருத்துக்களை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு நூல்களை படிக்கும்போது நம்ம பொழுதுபோக்காக மட்டும் நூல்களை படிக்காமல் ஆழ்ந்த அறிவுபூர்வமான கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் முடியும். தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் நம் வாழ்வில் புத்தகங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை நினைவூட்டுகிறது. இந்த நாள் உங்கள் இலக்கிய வேர்களுடன் மீண்டும் இணைவதற்கும் புத்தகங்கள் மீதான உங்கள் ஆர்வத்தை மீண்டும் தூண்டுவதற்கும் வாய்ப்பளிக்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விஜய் விஸ்வநாத். இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பும் மேலும் காலத்தை வீணடிக்காமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இம்மாதம் 15ஆம் தேதி தோஹாவிலோ அல்லது கெய்ரோவிலோ சந்தித்து இருதரப்புக்கும் இடையில் உள்ள இடைவெளியை களைந்து மேலும் தாமதமாகாமல் ஒப்பந்தத்தை வரையறுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே ஒப்பந்தம் தயாராகியுள்ள நிலையில் அதனை செயல்படுத்துவது குறித்து மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த 3 நாடுகளின் சமரசத்தின் பேரில் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருதரப்பிலும் கைதிகள் மற்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நேற்று பதவியேற்றுக் கொண்டது. பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியா வந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். மேலும் அங்கு இடைக்கால அரசை அமைக்கவும் அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு நேற்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டது. டாக்காவில் உள்ள பங்கபாவனில் அதிபர் முகமது ஷகாபுதீன் யூனுஸ் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
பங்களாதேஷின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள முகமது யூனிஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டில் இயல்பு நிலை திரும்பும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் இந்துக்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷுடன் தொடர்ந்து நல்லுறவை பராமரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ள பிரதமர் இருநாட்டு மக்களுக்கும் இடையே அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவை ஏற்பட வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப், ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் ஈடுபட உள்ளனர். நேற்று புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அதிபர் டிரம்ப்பும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். 3 தொலைக்காட்சி நிறுவனங்களின் விவாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கமலா ஹாரிஸ் தனது எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கமலா ஹாரிஸ் தம்முடனான விவாதத்திற்கு டிரம்ப் ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஃபாக்ஸ் நிறுவனத்தின் விவாதத்திலும், 10ஆம் தேதி NBC விவாதத்திலும், 25ஆம் தேதி ABC விவாதத்திலும் அவர்கள் இருவரும் பங்கேற்க உத்தேசித்துள்ளனர். பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி உதயகுமார் தலைமையிலான மலையேறும் குழுவினர் ஆப்பிரிக்காவின் அதிக உயரம் கொண்ட கிளிமாஞ்சாரோ சிகரத்தை எட்டி சாதனை புரிந்துள்ளனர். 19,341 அடி உயரம் கொண்ட இந்த சிகரத்தில் அவர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டனர். இதனை சமூக ஊடக வலைதளத்தில் தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பரத் பூஷன் பாபு, கிளிமாஞ்சாரோ சிகரத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த செய்தியை அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். கிளிமாஞ்சாரோ சிகரத்தில் 7,800 சதுர அடி பரப்பிலான இந்திய கொடி பட்டொளி வீசி பறப்பதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்திய கடற்படையைச் சேர்ந்த திவ்யா கௌதம் மற்றும் கௌரவ் கௌதம் இணை வெற்றிகரமாக கிளிமாஞ்சாரோ சிகரத்தை கடந்தது குறிப்பிடத்தக்கது. உடல் எடை பிரச்சினையால் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்பாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் ஒலிம்பிக் போட்டி முடிவடைவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது. 100 கிராம் கூடுதல் எடையை காரணம் காட்டி வினேஷ் போகட் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த தகுதி நீக்க உத்தரவை எதிர்த்து வினேஷ் போகட் பாரிஸில் உள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தின் மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் ஒலிம்பிக் போட்டி முடிவடைவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது. இதனிடையே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் நிறைவு விழாவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கருடன் இணைந்து இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.